ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஹரனி குக்ரூமில் ப்ரெட் வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கல்ல வச்சுட்டு இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்குங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கப் இல்லாட்டி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் அதுவே ரவுண்ட் ஷேப் வந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா ப்ரெட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு கப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க ப்ரெட் பீஸ்லாம் வேஸ்ட் இல்லை நம்ம இது யூஸ் பண்ணி இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்துருக்க ப்ரெட் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரெட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனாக கிரைண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா வேறு கடாய்க்கு மாற்றிருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா அது கிறிஸ்பியாக இருக்காது ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம் இப்போ இதில் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது கூடையே ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயத்தோட எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சாட் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்குங்க இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கெழங்கு நல்லா மசித்து எடுத்துக்குங்க வித கட்டிகளும் இருக்கக்கூடாது இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு பைண்டிங்காக தான் அதனால திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மசாலா வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு கையிலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதோட கார்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு இன்னொரு பீஸ் ப்ரெட்டும் எடுத்து அதோடய கார்னர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது அந்த ப்ரெட்டு பிரியாமல் இருக்கும் இப்போ இந்த ப்ரெட் பீஸ் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதோடய கார்னர்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா சீல் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ நல்லா சீல் ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம பேலன்ஸுக்கு எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்க மைதா பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது நம்ம ப்ரெட்டை கோட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவோம் இந்தளவுக்கு நல்லா லிக்விட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை லைட்டாக அந்த மைதாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரன்ச்சில் நல்லா கோட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரன்ச் எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க ப்ரெட் எல்லாத்தையும் ப்ரெட் கிரம்ச்சில் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடையில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்குங்க நம்ம ப்ரெட்டை மைதாலையும் ப்ரெட் கிரம்ஸ்லேயும் கோட் பண்ணியிருக்கங்காட்டி இது நிறைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இது நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ